Hi friends, welcome. Welcome back to our channel, Didi's Cookbook. இன்னைக்கு வீடியோ வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கார்ன் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். ஆனால் இந்த காபில் இருந்து கார்னை ரிமூவ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு நிறையா ரெசிபீஸ் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த காபில் இருந்து கார்ன் கர்னல்ஸை எப்படி முத்து முத்தாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த வேலையை பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு கொடுத்தா கூட அவங்க பண்ணிடுவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம இதை பண்ணலாம். இப்போ வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் லேயர்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த அவுட்டர் லேயரை ஹஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சு பீல் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், க்ளீனாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெண்டாக கட் பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனோட பேக் சைடு யூஸ் பண்ணி கார்னில் ஒரு காலமை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், மெஸ்ஸியாகவும் ஆகலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்பூன்லேயும் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம கட்டை விரல் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு காலம் கார்னையும் நம்ம வந்துட்டு மெஸ்ஸி ஆகாமல் க்ளீனாக எடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 2 hours நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோன்னா ரொம்ப ஈஸியாக அதுவும் முத்து முத்தாக நம்மளுக்கு கிடச்சிரும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரீசரில் எதுவும் வைக்கலை, ஜஸ்ட் அப்படியே தான் நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஒரு காலம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டை விரல் யூஸ் பண்ணி கொஞ்சம் தள்ளுனா போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இந்த கார்ன் பார்த்தீங்கன்னா நான் வேக வைக்கலை. வேக வச்சதுக்கப்புறமும் நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோன்னு. இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸையும் எடுத்துடலாம். பாருங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துட்டோம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, அட ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு. இப்போ நம்ம கார்ன் கர்னல் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம மசாலா கார்ன் ரெடி பண்ணலாம், தோசை ரெடி பண்ணலாம், அதுக்கப்புறம் இட்லி, இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபீஸ் பார்த்தோன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு பாய், ஹாப்பி குக்கிங், டேக் கேர்.